உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். தத்துஸ்ரீ அகமத் ஜாகித் அமிடி அம்னோவுக்கு ஒரு சுமை தாங்கி அவர் பதவி விலகுவதே மேல். ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருக்கும் தத்துஸ்ரீ அகமத் ஜாகித் அமிடி தனது நீதிமன்ற வழக்குகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். இவரின் தலைமையில் அடுத்த பொது தேர்தலில் அம்னோ வெற்றி பெறுவது கடினம் என பாசிர் சாலா நாடாளுமன்ற உறுப்பினர் தத்துஸ்ரீ தஜுடீன் அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். அம்னோவுக்கு ஒரு சுமை தாங்கியாக தத்துஸ்ரீ அகமத் ஜாகித் அமிடி இருக்கிறார். இவர் மரியாதையாக பதவியை ராஜினாமா செய்து நீதிமன்ற வழக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும். 2020 130 அம்னோ டிவிஷன்கள் இவர் பதவி விலக வேண்டுமென கோரிக்கை விடுத்தன. தத்துஸ்ரீ அகமத் ஜாகித் அமிடி பதவி விலக வேண்டும் என்ற கூட்டத்தில் தத்துஸ்ரீ நஜிப் துன் ராசாக் மற்றும் துணைத் தலைவர் தத்துஸ்ரீ முகமது ஆசான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஆனால் கடைசி நேரத்தில் முகமது ஆசான் தனது முடிவை மாற்றிக்கொண்டார் என்று தஜுடீன் அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட பாசிர் சாலா நாடாளுமன்ற உறுப்பினர் தஜுடீன் அப்துல் ரஹ்மான் இப்போது அம்னோ தலைவருக்கு எதிராக நேரடி தாக்குதலை கொடுத்து வருகிறார். இவர் நீக்கப்பட்டதால் இப்போது அம்னோவில் உச்சக்கட்ட போர் வெடித்துள்ளது. இதனிடையே வரும் பொது தேர்தலில் பாஸ் கட்சி சார்பில் பாசிர் சாலா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தஜுடீன் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். வரும் ஜூலை 3 இந்திய சமுதாய மேம்பாட்டு வடிவமைப்பு கருத்தரங்கு. மலேசிய இந்திய சமுதாயத்தின் மேம்பாடு வடிவமைத்தல் என்ற கருத்தரங்கம் வரும் ஜூலை 3 கில்லான் எக்மர் வேண்டம் அரங்கில் நடைபெறுவதாக கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சார்ல் சந்தியாகோ மற்றும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஆகியோர் தெரிவித்தனர். காடிலான் தேசிய தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், ஸ்லங்கூர் மாநில மந்திரி புசார் தத்துஸ்ரீ அமீருடின் சாரியுடன் மாநில சட்டமன்ற மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார்கள். இந்த கருத்தரங்கின் அவசியம் குறித்து கருத்துரைத்த சார்ல்ஸ் சந்தியாகோ, எந்த திட்டமானாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அதனை ஆய்வு செய்ய வேண்டும். ஸோ அந்த கேள்வி அடிப்படையில் எப்படி இந்தியன்ஸ் முன்னுக்கு போனோம் நெக்ஸ்ட் 5 years? தட் இஸ் த க்வெஸ்சன் டு ஆஸ்க். ஸோ 2017 கிளியராக போட்டிருக்கு, ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட், கான்ட்ராக்ட் இல்லை, ஜாப்ஸ் இல்லை, படிப்பு கல்வி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, இந்தியன் விமன் பார்ட்டிசிபேஷன் பிஸ்னஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, வறுமையில் இருக்கும், ஸோ மெனி திங்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கு. அந்த 2017 நம்ம எடுத்து 2022 நம்ம பார்த்தா are we better off or worse off? Fair question. Five years. நம்பி கொடுப்பாங்க, நம்பி கொடுக்குமாட்டாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இயக்கங்கள் பல வருஷம் எவ்ரி டைம் எலெக்ஷன் பண்ணுறதுனா ஒரு 5 years எலெக்ஷன் வருதுன்னா ஒரு பிரெயின் ஸ்டார்ம் செய்வாங்க. அதில் தான் அந்த MIB சொல்கிறாங்க, மலேசியன் இந்தியன் பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் தயாரித்தாங்க. அட் சேம் டைம் பக்கத்தான் நடப்பானோ அவங்க மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க, இந்தியன் மக்களுக்கு என்ன செய்யணும்னு. பட் என்ன நடக்குதுன்னா, வி டோன்ட் ஹேவ் அ ஃபாலோஅப். எத்தனோ ப்ளூ பிரிண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க, எத்தனோ பிரெயின் ஸ்டார்மிங் செஞ்சுருக்காங்க, பல இயக்கங்கள் பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. பட் திஸ் ப்ரொபோசல் லைக் திராஜு யூனிட் அரசாங்கம் கட்டாயம் கொண்டு வரணும். ஏன்னா எத்தனோ வாட்டி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பல ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கு, ஆனால் அதை எடுத்துட்டு யார், ஹூஸ் கோயிங் டு டிரைவ் திஸ்? அதுதான் நம்மளோட பிரச்சனையே. இப்போ 1 கிலோ பேக்கெட் சமையல் எண்ணெய் விற்று தீர்ந்தது. 5 கிலோ போத்தல் எண்ணெய் கையிருப்பும் குறைகிறது. தலைநகரில் உள்ள பெரும்பாலான பேரங்காடிகளில் 1 கிலோ பேக்கெட் சமையல் எண்ணெய் விற்று தீர்ந்ததோடு 5 கிலோ போத்தல் எண்ணெய் கையிருப்பும் குறைந்து வருகிறது. சமையல் எண்ணெயின் கையிருப்பு குறைந்து வருவதோடு விநியோகிப்பாளர்களிடமிருந்து அந்த அத்தியாவசிய உணவு மூலப்பொருள் வந்து சேரவில்லை என்று பெயர் குறிப்பிட விரும்பாத பேரங்காடி பணியாளர் ஒருவர் தெரிவித்தார்.
ஒவ்வொரு முறையும் கொள்முதல் செய்யப்படும் எண்ணெய் வெகு விரைவாக விற்று தீர்ந்துவிடும். சிறிதளவு கையிருப்பு மட்டுமே எஞ்சியுள்ளது என்று அவர் சொன்னார். இலவச குடிநீர் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பொதுமக்கள் வலியுறுத்தப்படுகின்றனர். டருல் ஏசான் தண்ணீர் திட்டத்திற்கு விண்ணப்பிக்காத பொதுமக்கள் இலவச தண்ணீரை அனுபவிக்கலாம் என ஆயர் சிலங்கூர் அழைப்பு விடுத்துள்ளது. இலவச குடிநீர் திட்டத்திற்கான பதிவு 31 டிசம்பர் 2024 வரை திறந்திருக்கும். தகுதியுடையவர்கள் 20 கனமீட்டர் இலவச தண்ணீரை அனுபவிப்பார்கள் என்றும் ஆயர் சிலங்கூர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலவச நீர் விநியோகத்தை அனுபவிக்க இப்போதே பதிவு செய்யுங்கள். விண்ணப்பத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை www.ayrsilangoor.com ரெசிடென்டல் ஸ்கீம் ஆயர் டருல் ஏசானில் சரிபார்க்கலாம். விண்ணப்பதாரர் மலேசிய குடிமகனாக இருக்க வேண்டும் மற்றும் சிலாங்கூரில் குடும்ப வருமானம் 4000 வெள்ளி மற்றும் அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும். உணவு ஏற்றுமதிக்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தடை. உலகில் பணவீக்கம் ஏற்படும் அபாயம். உலகிற்கு உணவளிப்போம் என்ற அறிவிப்பை கடந்த மாதம் வெளியிட்ட நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் 24 மணி நேரத்தில் அந்த அறிவிப்பை மீட்டுக்கொண்டது. உக்ரைன் விட்டு சென்ற இடைவெளியை நிரப்பும் வகையில் கோதுமை ஏற்றுமதியை அதிகரிக்க உள்ளதாக உலகின் 2வது பெரிய கோதுமை உற்பத்தியாளரான அந்நாடு அறிவித்திருந்தது. வழக்கமாக மிதமான அளவில் மட்டுமே கோதுமையை ஏற்றுமதி செய்த இந்தியா உள்நாட்டு தேவைக்காக தனது உற்பத்தியில் பெரும் பகுதியை தன் வசம் வைத்துக் கொண்டது. எனினும் வெப்ப அலையின் தாக்குதலால் கோதுமை உற்பத்தி மே மாத தொடக்கத்தில் பாதிக்கப்பட்டது. இந்த அதிர்ச்சி அளிக்கும் தரவுகளை தொடர்ந்து அந்த உணவுப் பொருளை ஏற்றுமதி செய்யும் முடிவை அந்நாடு மாற்றிக்கொண்டது. உக்ரைன் போர் காரணமாக உணவு மற்றும் எண்ணெய் விலை ஏற்றம் கண்டு 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பணவீக்கம் உயர்வு கண்டதை கடந்த மே 12ஆம் தேதி வெளியிடப்பட்ட தரவுகள் காட்டின. உக்ரைன் போர் மற்றும் COVID-19 பெருந்தொற்று போன்ற காரணங்களால் புதுடில்லி, கோலாலம்பூர், போனஸ் அயர்ஸ், பெல்கிரேட் போன்றவை உணவு ஏற்றுமதிக்கு கட்டுப்பாட்டை கொண்டு வந்துள்ளன. தமிழ் இலக்கிய கல்வியை வெறும் படிப்பு தேர்வு என்று நின்றுவிடாமல் வாழ்வோடு ஒன்றிணைய செய்யுங்கள். தமிழ் இலக்கிய கல்வியை இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பாக பயில்பவர்கள் அதனை வெறும் தேர்வுக்காக படிக்கக்கூடாது. மாறாக அதனை வாழ்க்கையோடு ஒன்றிணைய செய்ய வேண்டுமென மலேசிய தமிழ் இலக்கிய கழகம் இப்போ நடுவத்தின் ஒருங்கிணைப்பாளரும் ஆசிரியருமான முனைவர் உத்திராபதி கேட்டுக்கொண்டுள்ளார். நம்முடன் தமிழ் மரபுகளை உள்வாங்கி செயல்படுவது மிகவும் முக்கியம். அந்த வகையில் இந்த வகுப்பில் இணைந்து இன்று சான்றிதழ் பெறும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றார். மேலும் பேசிய அவர் மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக படித்தனர் என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய மலேசிய தமிழ் இலக்கிய கழகத்தின் இப்போ நடுவம் வகுப்பு தலைமை மாணவி ராதை சுப்பையா இந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வை உறுதுணையாக இருந்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறினார். இந்த நிகழ்வில் செயலாளர் காளிங்கேஸ்வரி, பொருளாளர் ராஜேஸ்வரி சிறப்பாக நிகழ்ச்சியை வழிநடத்தினார். 18 பேர் இளங்கலை முதுகலை பிரிவில் தமிழ் இலக்கியத்திற்கான சான்றிதழ்களை பெற்றனர். கவிதை போட்டியில் புஷ்பராணி தங்கசாமி முதல் பரிசை பெற்றார். இறுதியாக தந்தையர்களுக்கு தந்தையர் தினம் முன்னிட்டு அணிசல் வெட்டப்பட்டது. பொறியியல் துறையில் கல்வி பயில விரும்பும் மாணவன் நவீன்குமாருக்கு ஜாசேகா நிதி உதவி. எஸ்பிஎம் தேர்வில் 8A மற்றும் 1B பெற்று சாதனை படைத்த மாணவன் நவீன்குமார் பொறியியல் துறையில் கல்வி தொடர முடிவு செய்திருக்கிறார். சிறந்த படிப்பிற்கு பணமும் மடிக்கணினியும் தேவைப்படும் மெக்கானிக் விஜயகுமாரனின் மகன் நவீன்குமார் வயது 18 படும் சிரமங்கள் பல தரப்பினரின் கவனத்தை ஈர்த்த வேளையில் தேசிய மாயிக்கா படைப்பிரிவு நவீன்குமாரை மேலும் படிக்க வசதியாக லேப்டாப் உதவியை வழங்கியது. இந்நிலையில் தெலுக்கிந்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நா கோமிங் நேற்று நவீன்குமாரை நேரடியாக சந்தித்து 1000 வெள்ளியை வழங்கினார். சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி கூடங்களில் உபகார சம்பளத்துடன் கல்வி பயில அரசு உதவ முன்வர வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த நவீன்குமாருக்கு எல்லா உதவிகளும் கிடைக்க உதவி புரிவோம் என்று நா கோமிங் தெரிவித்தார். பத்து கஜா நாடாளுமன்ற உறுப்பினர் பி சிவக்குமார், துளசி மனோகரன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர்.
அம்னோவை காப்பாற்றவே அன்வார் பிரதமராக வருவதை ஆதரித்தேன். பாரம்பரியமிக்க அம்னோ கட்சி கலைக்கப்படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக வர ஆதரவு தெரிவித்தேன் என்று டத்துஸ்ரீ முகமது நஸ்ரி தெரிவித்தார். பாடாரங்காஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது நஸ்ரி அஜீஸ் கூறுகையில், எதிர்க்கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிம் பிரதமராக வருவதற்கு ஆதரவாக உறுதிமொழி பத்திரத்தில் எஸ்டி கையெழுத்திட்டதை உறுதிப்படுத்தினார். பக்காத்தன் அரப்பான் பிஹெச், அரசாங்கத்தால் அம்னோவை கலைக்கப்படாமல் காப்பாற்ற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். டாக்டர் மகாதீர் முகமது பக்காத்தன் அரப்பான் ஆட்சியில் பிரதமரான போது லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் அம்னோவை கலைப்பதில் உறுதியாக இருந்தார். அதன் காரணமாக கட்சியை காப்பாற்ற வழி தேட வேண்டியிருந்தது. அடுத்த பிரதமராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை நான் நேரில் சந்தித்தேன். நீங்கள் பிரதமராக வர முழு ஆதரவு தருகிறேன். எக்காரணத்தை கொண்டும் அம்னோ கட்சியை கலைக்கக்கூடாது என்று அவரை கேட்டுக்கொண்டேன். அம்னோ என் தந்தை பாக் இப்ராஹிம் கட்சியாகும். நான் ஒருபோதும் அம்னோவை கலைக்க மாட்டேன் என்று டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி கூறியதாக அவர் சொன்னார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.